சுந்தர் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூவில் கொஸ்டின் நம்பர் எயிட்டில் சப் டூ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் கொஸ்டின் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்ட் பை சிக்ஸ்டி ஃபோர் ஈக்குவல் டூ ஒன்று ஸோ ப்ளஸ் வந்திருக்குனால் நமக்கு எலிப்ஸு ஸோ இந்த எக்ஸ் அதாவது எக்ஸ் மைனஸ் ஹச் ஒய் மினஸ் கே ஸோ ஹச் கம்ம கே பார்மெட்டில் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சுமால் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை வந்து இஸ் ஈக்வல் டூ கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம் சுமால் ஒய் மைனஸ் டூ வந்து கேபிட்டல் ஒய்னு வச்சுக்க போகிறோம் அப்போ இது ஃபுல்லாகவே எக்ஸ்னு வச்சா ஸ்கொயர்னு வந்துடும் நமக்கு இது ஃபுல்லாகவே ஒயின்னு வச்சா ஒய் ஸ்கொயர்னு வந்துடும் எச் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை சிக்ஸ்டி ஃபோர் சீக்வல் டு ஒன்று அப்போ நமக்கு வந்து எலிப்ஸ் ஃபார்மில் ஃபார்ம் பண்ணுறது ஏன்னா ஜென்ரல் ஃபார்மட்டும் கேட்டீங்கன்னா எச் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பி சீக்வல் டு ஒன்றுன்னு தெரியும் இப்போ ஏ ஸ்கொயரில் ஹண்ட்ரட் இருக்குது அப்போ ஏ வந்து நமக்கு எல்லாரும் டென்னு வந்துடும் பி ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர்னால பி வந்து நமக்கு எயிட்டின் ஆயிருக்கும் அதுக்கடுத்து எஸ்என்டி சிட்டி ஃபார்மில் இ கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா இ ஸ்கொயர் சீக்வல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இப்போ ஏ ஸ்கொயர் என்ன நமக்கு ஹண்ட்ரட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பை ஏ ஸ்கொயர் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் பை ஹண்ட்ரட் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இ ஸ்கொயரோட ஆன்சர் அப்போ இன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா சிக்ஸ் பை டென்னுன்னு ஒரு ரூட் போட்டால் இது மறுபடியும் ரெடியூஸ் பண்ணால் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபைவ் டூ சார் டென் அப்போ த்ரீ பை ஃபை நமக்கு கிடைச்சிருக்கும் ஸோ நம்ம இ ஓகே அடுத்தது ஏஇ கண்ணிக்க போகிறோம் இது ஏ நம்ம இ ரெண்டையும் மல்டி பண்ணும்போது என்னென்னா இந்த ஒன் ஃபைஷா ஃபைவ் டூ பைசா டென் வந்துடும் அப்போ டூ த்ரீ சார் சிக்ஸும் மாறிடும் ஏஇ வந்து சிக்ஸு ஏ பை என்ன கேட்டிங்கன்னா ஏ வந்து டென்னு இ வந்து த்ரீ பை ஃபைவ் அப்போ த்ரீ பை ஃபைவ் ஃபைவ் மேலே போனால் ஃபிஃப்டி பை த்ரீ ஸோ நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒய் பை சிக்ஸ்ட்டி இந்த ஃபார்மட் இருக்குது இந்த டைகிராமு எப்படி இருக்கும் நம்ம கேட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சில் ரவுண்ட் அடிக்கும் கேபிட்டல் எக்ஸாக மாற்றுறதுனால நமக்கு கேப்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்முலாம் தெரியும் ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சொன்ன மாதிரி இந்த சுமால் எக்ஸ் ஸ்மால் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை வந்து இங்கே எழுதிக்கலாம் சுமால் எக்ஸ் ஸ்மால் ஓய் அழிக்கலாம் ஸோ சென்டர் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் சென்டர் சென்ட்ரல் ஃபார்ம்னாக்கே ஜீரோ கம்மா ஜீரோ ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஜீரோ கேபிட்டல் ஒய் ஜீரோ இது ரெண்டு அப்படி இங்கே அப்ளை பண்ணுங்கள் ஆக்சுவலாக இங்கே என்னென்னு பாருங்கள் ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சீக்வல் டு கேபிடல் எக்ஸ் நம்ம ஸ்மால் எக்ஸ் என்னன்னு கே தெரியுதுக்காக சுமால் எக்ஸ் சீக்வல் டு கேப்டல் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ அதை கேள்விருக்கோம் அதே போல் சுமால் ஒய் சீக்வல் டு கேபிட்டல் ஒய் ப்ளஸ் டூன்னு வந்துடும் ஸோ அதே போல் கேபிட்டல் எக்ஸில் ஜீரோ போடுங்க ஜீரோ போட்டால் மைனஸ் ஒன் கேபிட்டல் ஒய் ஜீரோ போட்டிங்கன்னா டூ வந்துடும் மைனஸ் ஒன் டூ தான் சென்டர் மைனஸ் ஒன் டூவில் தான் சென்டர் வந்து நமக்கு ஹெச் கம்மா கேல மாறி மாறிப்போயிருக்கு அடுத்து ஃபோ கீ பாருங்கள் ஃபார்மில் என்ன கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கம்மா ஜீரோ ஸோ ஏஇ என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு சிக்ஸு ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ் கம்மா ஜீரோ அப்போ ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ் ஸோ ப்ளஸ் சிக்ஸ் இங்கே கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் எக்ஸில் ப்ளஸ் சிக்ஸ்னு போட்டிங்கன்னா இப்போ சிக்ஸ் மைனஸ் ஒன் ஆயிருந்தால் ஃபை கேபிட்டல் ஒயில் ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோ போட்டிங்கன்னா டூ வந்துடும் ஃபைவ் கம்மா டூ ப்ளஸ் எடுத்திங்கன்னா ஃபைவ் கம்மா டூ மைனஸ் எடுத்திங்கன்னா மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஆயிரும்னா நமக்கு மைனஸ் செவன் ஆயிரும் மைனஸ் செவன் ஒயில் வந்து அதே தான் ஜீரோ போட்டிங்கன்னா டூ வந்துடும் மைனஸ் செவனுக்குமா டூனு வந்துடும் ஸோ வெட்டி சைஸ் ஃபார்ம்லாம் என்ன கேட்டிங்கன்னா வெட்டி சைஸ்ன்னா இந்த கரெக்டாகிற இடம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ஏ இங்கே ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஏகமாக ஜீரோ என்ன கேட்டால் நமக்கு தெரியும் டென்னு ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் கம்மா ஜீரோ இது கேப்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ஸோ ப்ளஸ் எடுத்துக்கலாம் ப்ளஸ் டென்னு போட்டிங்கன்னா டென் மைனஸ் ஒன் ஆயிரும் நயன் ஒய்க்கு ஜீரோ போட்டிங்கன்னா ஒய் ப்ளஸ் டூ டூன்னு வரும் அப்போ நைன்கமாக டூ இது மைனஸ் எடுத்திங்கன்னா மைனஸ் டென் மைனஸ் டென் மைனஸ் ஒன் ஆயிரும் நமக்கு மைனஸ் லெவன் ஜீரோ அப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ ப்ளஸ் டூ டூனு வந்துடும் ஸோ அடுத்த ஈக்வல் சம் டேரக்ட்ஸ் என்னன்னா எக்ஸ் ஈக்வல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ ஸோ இந்த இந்த லைன் தான் டைரக்டரைஸ் இங்கே வந்து மைனஸ் ஏ ஏபைஇங்கிட்டு ப்ளஸ் ஏபைஇ அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபைஇ ஸோ இப்படி ரவுண்ட் அடிக்கிறனால எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கனால எக்ஸஸ் ஈக்குவல் டு அப்போ ஏபை கண்டுபிடிச்சிருக்கேன்னா கேட்டீங்கன்னா ஃபிஃப்டி பை த்ரீ ஃபிஃப்டி பை த்ரீ இங்கே நமக்கு ஓய்வு கிடையாது எக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்போ எக்ஸ் நம்ம வேலூ போட்டால் போதுமானதாக இருக்கும் கேபிட்டல் எக்ஸில் வந்து போடுங்க அப்போ ஃபிஃப்டி பை த்ரீ ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுங்க ப்ளஸ் ஃபிஃப்டி பை த்ரீ போடுங்க அடுத்து மைனஸ் ஒன் க்ராஸ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி மைனஸ் த்ரீ பை த்ரீ அப்போ ஃபார்ட்டி செவன் பை த்ரீன்னு வந்துடும் அடுத்து மைனஸ் எடுத்திங்கன்னா மைனஸ் ஃபிஃப்டி பை த்ரீ மைனஸ் ஒன்று கிராஸ் பண்ணிங்கன்னா அப்போ மைனஸ் ஃபிஃப்டி த்ரீ பை த்ரீன்னு வந்துடும் சரி தான் கொஸ்டின் நம்பர் டூ தேங்க்யூ பசி எம் சுந்தரராஜன்